இந்த பயான் நிகழ்ச்சிக்காக நமது உருகி அமைப்பை எச்சரி வருகின்றார்கள். ஒலிகளை பாதி அமைக்கக்கூடிய முதல்வரும் நாடகின்ற பேச்சாளரும் அல்லாவுடைய இயற்கையேற்றுக்களினால் இந்த நாட்டிலே பல்வேறு மற்ற இடங்களுக்கு சென்று தனது காவல்துறைய அழைப்பு பணியை சிறப்பாக செய்து வருகின்ற பல்வேறுபட்ட நேர நெருக்கடிகளுக்கு மத்தியில் எனது ஒரு குறுகிய அழைப்பேற்று காத்தாப்பிடித்து வருகின்றார். அந்த வகையில் தொடர்ச்சியாக அவர்களுடைய நிகழ்ச்சிகள் தேசத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. இன்றைய பிரயாணம் ஒரு நாளை காலை மூலவியாக விசேட உரையாக நிகழ்ச்சியிருக்கிறது. அதேபோன்று இன்று இரவு ஆணிகளுக்கான விசேடமான ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. நாளை ஷாதா அசர் துறையிட்டு வந்து மித்திய பெரிய ஜும்மா பிரிவாளர்கள் பெண்களுக்கான ஒரு விசேட உரையாடல் நிகழ்ச்சி இருக்கு. பல்வேறுபட்ட நிகழ்ச்சி திட்டங்களை அடிப்படையாக கொண்டு ரட்டாங்கி சுரமா உடைய ஒரு குறுகிய அறிவிப்பை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களை வருகிறவர்களின் வரவேற்போடு அவருடைய ஆறையிலும் இன்றிலும் குடும்பத்தின் வழக்கத்தையும் அபிவிருத்தியும் நன்மத்தையும் செய்வான எல்லோரும் நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வோம். எனவே இந்த ஒத்துழைப்பை வழங்கிய பணியாளர்கள் நிர்வாக சபையின் நன்மையை தெரிவித்து என்னுடைய அசிரத்த அவர்களுக்கு ஒரு பிரயாணம் செய்வார்கள் எனவோ அனைவர்களும் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عسى ربه إن طلقكن أن يبدله أزواجا خيرا منكن مسلمات مؤمنات قانتات تائبات عابدات سائحات ثيبات وقال الله تبارك وتعالى ولأمة مؤمنة خير من مشركة ولو أعجبتكم وقال الله تبارك وتعالى إنه من يتق ويصبر فإن الله لا يضيع أجر المحسنين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ما تركت بعدي فتنة أضر على الرجال من النساء رواه البخاري وقال صلى الله عليه وسلم الدنيا كلها متاع وخير متاعها المرأة الصالحة
وقال عليه الصلاة والسلام أيضا: الإيمان بضع وسبعون شعبة، أفضلها قول لا إله إلا الله، وأدناها إماطة الأذى عن الطريق، والحياء شعبة من الإيمان، أو كما قال عليه الصلاة والسلام، رواه البخاري في صحيحه. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எந்த ஒரு நல்ல காரியத்தையும் இந்த துனியால செய்கிறதாக இருந்தால் அதுக்கு அல்லாஹ்வுடைய விசேடமான தௌஃபீக் எனும் அனுகூலம் தேவை. மனிதன்ட உடலுக்கு பாரமில்லாத ஒரு சிறிய அமல் தான் சுபஹானல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்றது. இந்த வார்த்தையை கூட அதை விளங்கி வச்சிருக்கிறவங்க, அதை கிதாபில் ஓதினவங்க, அதை படித்தவங்க எல்லாரும் ஓதியிருக்கிறோம்ங்கிறதுக்காக எந்த நேரமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் யாருக்கு தௌஃபீக் செய்கிறானோ அவங்க மட்டும்தான் அந்த வார்த்தையை பாவிக்கிறான். இது போல தான் தீனுடைய சபைகள், ஈமானுடைய அதிகரிப்பை உண்டாக்குற சபைகள், அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை பற்றி பேசக்கூடிய மஜ்லிஸுகள், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை அந்த குறைகளை நிறையாக மாற்றி எங்களுடைய ஈமானை பலப்படுத்தக்கூடிய அந்த மஜ்லிஸுகள், இதுக்கு வாரதாக இருந்தாலும் நேரம் இருக்குது, நாங்கள் எங்களை கையில் கால பலம் இருந்துச்சு, அதனால் வந்தோம்னு யாருக்கும் சொல்லலாம். யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் இந்த அமலிலையும் வந்து கலந்து கொள்ளலாம். தௌஃபீக் என்றது என்னண்டா, கிதாபுகள் அதுக்கு விளக்கம் தாரீஃப் கொடுக்குறாங்க. ரெண்டு விடயங்களை அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு தாரது. முதலாவது விடயம், அந்த அமலுடைய ஆசைய உள்ளத்தில் உண்டாக்குறது. ரெண்டாவது விடயம், அந்த அமலை செய்வதற்கு என்னென்ன தடைகள் இருக்குதோ அந்த தடைகளில் எங்களை மாட்டி விடாம அதிலிருந்து சலாமத்தாக பாதுகாக்கிறது. خَلْقُ قُدْرَةِ طَاعَةِ فِي الْعَبْدِ وَالرَّغْبَةِ إِلَيْهَا என்று தௌஃபீக்குக்கு வரை விளக்கணும் சொல்லுவாங்க. பயான் நிகழ்ச்சி நடக்கிறது, பல பேருக்கு தெரிஞ்சிக்கும். வராமல் இருக்கிறவங்களையும் ரெண்டு கூட்டம் இருப்பாங்க. ஒரு சாராருடைய நிலைப்பாடு என்னென்னா, அவங்க சொல்வாங்க, போகணுமென்ற ஆசையாக இருக்குது, நன்மையான காரியம்தான், விருப்பமாக இருக்குது, இருந்தாலும் போய்கொள்ள முடியலன்னு சொல்லுவாங்க. இவங்களோட அஸ்பாபுகளை அல்லாஹ் சலாமத்தாக்கல. இன்னொரு கூட்டம் சும்மா தான் இருந்து கொண்டிருப்பாங்க, அவங்களுக்கு வேற வேலையே இல்லை, அதிகமான நேரங்கள் கொடுக்கலாம் தீனுக்கு, சும்மா இருந்து பாவத்தை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க ஏன் வரலைன்றா, உள்ளத்தில் ஆசைய விருப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தலை. இந்த ரெண்டு கூட்டங்கள் இருந்தும், ரெண்டு நிலைமையில் உள்ளவங்கள் இருந்தும் எங்களை பாதுகாத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தினவன் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா. ஆகவே தான் தஃப்ஸீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, நல்ல அமல்களின் பக்கம் தௌஃபீக் செய்கிறது ரொம்ப குறைவா. உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய விகிதாசாரத்தை எடுத்து பார்த்தா அமல்களுடைய பாக்கியம் கொடுக்கப்பட்டவங்க கொஞ்சம் பேர். அதனால தான் குர்ஆன்லையும் தௌஃபீக் என்ற வார்த்தையை ஒரே ஒரு இடத்துல தான் பாவிச்சிருக்கிறான். அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப்
ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் பாவிச்ச வார்த்தைய அல்லாஹ் குர்ஆன்ல ஹிகாயத் செஞ்சிருக்கிறான். வந்திருக்கிறவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். ஆசையையும் ரப் ஏற்படுத்தி தடங்கல்களை உண்டு பண்ணாம அதிலிருந்து பாதுகாத்து மஸ்ஜிதுடைய மாஹோல்ல அல்லாஹ் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, தீனுல் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் இது ஆண்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. இந்த மார்க்கம் ஆண்களுக்கு எப்படி சொந்தமோ, அவங்களுக்கு எப்படி இதில் உரிமை இருக்குதோ, அவர்கள் இதை அனுபவிக்கக்கூடிய அந்த வழிகள் அவங்களுக்கு இருக்குதோ, இதுக்கு சமமான அந்த உரிமைகளும் வழிமுறைகளையும் அல்லாஹ் பெண்களுக்கும் வச்சிருக்கிறான். யார் இந்த தீனுல் இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறாங்களோ பெரிய பாக்கியசாலிகள். அவங்க தப்பி வந்திருக்கிறாங்க, பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க, வலாலத்தில் இருந்தும் பாத்தில்கள் இருந்தும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க. உலகத்தில் வழிகேட்டு சிந்தனைகள் கிட்டத்தட்ட 4000 இருக்கிறான். ஒவ்வொரு படித்தவனுக்கும் ஒவ்வொரு சிந்தனை. வழிகேட்ட கொண்டு வர்றது முட்டாள்கள் அல்ல, வழிகேட்ட வழி நடத்துறது படித்தவங்க. உலகத்தில் எத்தனையோ மதங்கள், எத்தனையோ மார்க்கங்கள், எத்தனையோ சிந்தனைகள், அதில் கொஞ்சமாவது போய்த்து சிக்கி பட்டினோம்டா துப்பரவு பண்ணுறதுக்கு நரகம் போக வேண்டி வந்திக்கும். அல்லாஹ் பாதுகாத்தான். மாட்டட வயிற்றுக்குள்ளே இருந்து பாலை வழியாக்குறது போல பாத்தில்கள் எங்களை சுற்றி இருக்கிற நேரம், வலாலத் எங்களை சுற்றி இருக்கிற நேரம், அதிலிருந்து பாதுகாத்து பெருமதியான தீனில் எல்லாம் வச்சிருக்கிறான். மாட்டுடைய வயிற்றுக்குள்ளிருந்து பால் வருது, வார வழியில் மேல இருக்குது இரத்தம், அந்த இரத்தத்தினோட கலந்து பால் சுகப்பு நிறமாக வாரல, பாலில் சிவப்பில்லை, கீழே இருக்கிறது அதோட மலம் சாணி, அதனுடைய பச்சை நிறமும் பாலில் வாரதில்லை. பச்சைக்கும் சிவப்புக்கும் இடையில் மதுரமான இன்பமான வெண்மையான பால் வாரது போல பாத்தில்கள் எங்களை சூழ இருக்கிற நேரம் லா இலாஹ இல்லல்லான்னு கலிமாவோடு அல்லாஹ் வாழ வச்சிருக்கிறான். இந்த புகழ் அனைத்தும் அந்த ரப்புக்கு தான் சொந்தம். ஆனால் கலிமாவை மொழிஞ்சிருக்கிறவங்க அந்த கலிமாவுடைய வெளிச்சத்தை பாதுகாத்து கொண்டே இருக்கணும். ஆண்களும் பாதுகாக்கணும், பெண்களும் பாதுகாக்கணும். அல்லாஹ் உலகத்தில் இந்த உலகத்தில் யாரையும் சாப்பிட்டு கொண்டு குடிச்சு கொண்டு ஊரிலே உலகத்திலையும் சுற்றி தெரிஞ்சு கொண்டு ஆடு மாடு போல வளர்ந்துட்டு இறந்து விழுகிறதுக்கு யாரையும் படைக்கலை. இவங்களாவது அப்படி நினைப்பாங்கண்ணா, எங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை, என்ன கணவருக்கு தான் பொறுப்பு, என்ன தகப்பனுக்கு தான் பொறுப்பு, என்ன மகனுக்கு தான் பொறுப்பு, என்ன வேலை வீடு கட்டுறது, சாப்பாடு சமைக்கிறது, தூங்குறது, எழும்புறது, இதுக்குத்தான் என்ன படைச்சிருக்கிறான் என்று விளங்குவாங்களாக இருந்தா உலகத்துல வாழ்க்கையை அவங்க விளங்கெடுக்கவே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல இப்படிப்பட்ட மக்களை பார்த்து கேட்கிறான், அஃப ஹசிபுதும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, என்ன நீங்க இப்படி நினைச்சிட்டீங்களா, உங்களை உலகத்தில் பொறுப்புகள் ஒன்றுமே இல்லாம சும்மா படைச்சிருக்கிறோம்னு நினைச்சிட்டீங்களா, உங்களை இப்படியே உலகத்தில் விட்டு வச்ச நீதிமன்றத்தில் ஏற்றி விசாரணை பண்ணாம சும்மா விடுவோம் நினைச்சிருக்கிறீங்களான்னு கேட்கிறான். நீங்க எங்களிடத்தில் மீட்டி கொண்டு வரப்பட மாட்டீங்க என்ற எண்ணத்திலேயா இருக்கிறீங்க நல்லா கேட்கிறான். இது எங்களுக்கு என்ன உணர்த்துதண்டா, பெரிய பெரிய பொறுப்புகளை தலையில வச்சுதான் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பியிருக்கிறான். ஆண்களுக்கும் பொறுப்புகளை வச்சிருக்கிறான், பெண்களுக்கும் பொறுப்புகளை வச்சிருக்கிறான். இந்த பொறுப்புகளை விளங்கப்படுத்த வந்தவங்க தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
மேலான ரசூலுல்லா பல இடங்கள்ல ஆண்களுடைய பொறுப்பையும் பெண்களுடைய பொறுப்பையும் விளங்கப்படுத்தினாங்க. சஹிஹுல் புகாரியில பதிவு செய்யப்படுகிறது, ஒரு நாள் நபி அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு சாராரையும் வச்சு ஆண்களோட பொறுப்பையும் பெண்களோட பொறுப்பையும் சொல்லி கொடுத்தாங்க. பேச்சை ஆரம்பிச்சாங்க எப்படி தெரியுமா? அலா குல்லுக்கும் ராயின், அறிந்து கொள்ளுங்கள். அரபு படித்தவங்களுக்கு தெரியும், அலாவுக்கு சொல்லுவாங்க ஹர்ஃபு தன்பீஹ். தூங்கி கொண்டிருக்காம கவனமா கேளுங்க, சொல்ல போற விடயத்தில் கவனம் எடுங்கன்னு தான் சொல்றது. நீங்கள் ஒவ்வொருவர்களும் நிர்வாகிகள். ரசூலுல்லாஹ் எல்லாரும் பார்த்தும் சொல்றாங்க, நீங்கள் ஒவ்வொருவர்களும் பாதுகாவலர்கள், ஒவ்வொருவரும் நிர்வாகிகள். அவரவருடைய நிர்வாகத்தை எப்படி செய்தீர்கள் என்பதை பற்றி கியாமத்தில் விசாரிக்கப்படுவீங்க. எவ்வளவு பயப்படணும். நீதிமன்றத்துக்கு வாங்கன்ற ஒரு கடிதம் வந்தா போற வரையில எவ்வளவு பயமிக்கும். இரவையில தூக்கம் போகாது, பசியையும் மறந்துடுவாரு, தாகத்தையும் மறந்துடுவாரு, லோயரை தேடி போவாரு, பிடிச்சி உள்ள போட்டுருவான்னு பயப்படுவாரு. ஒரு மஹ்லூக்குடைய கடிதம் வந்தவுடனே மனிதனுக்கு இவ்வளவு பயம். மேலான ரசூலுல்லா கடிதம் கொடுத்துட்டே போயிட்டாங்க. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அல்லாஹ் நீதிமன்றத்தில் ஏற்றி விசாரிக்கப்படுவீங்க. தூக்கம் போயிருமா இந்த ஹதீஸை கேட்டுட்டு? இந்த ஹதீஸை கேட்ட பிறகு அச்சமில்லாம உலகத்தில் இருக்கேளுமா? நிம்மதியோட இருக்கிறது கேளுமா? நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆண்களுடைய பொறுப்பு என்னன்னு முதலாவது சொன்னாங்க. ஃபர்ரஜுல் ராயின் ஃபீ பைத்திஹி, ஆண் இருக்கிறாரே அவருடைய வீட்டில பிரதான பராமரிப்பாளர், பிரதான பொறுப்புதாரி, பிரதான நிர்வாகி அவரு தான். அவருக்கு கீழே தான் மனைவி இருக்கிறா, அவருக்கு கீழே தான் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுக்காக ஆண்கள் இந்த நேரம் வீட்டுக்குள்ள பூந்து கொண்டிருக்கலாம். அவங்க தொழிலுக்கு போகணும், மஸ்ஜிதுக்கு போகணும், சமூக பணிகளில் ஈடுபடணும், இஸ்லாத்துக்கு வீட்டிலையும் கண்ணை வச்சு கொண்டிருப்பார், கவனத்தை வச்சு கொண்டிருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஆண்களையும் அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறானாம். 24 hours, 24 hour கேமரா போட்டு பார்க்கறத விட ரொம்ப பவர்ஃபுல்லாக தூங்காத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து கொண்டே இருக்கிறான். கியாமத்தில் கேட்பான்னு சொன்னாங்க. ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற பெண்களை சும்மாவா படைச்சிருக்கிறான்? பெண்களை பற்றியும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல்மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, பெண் என்றவள் யாரு தெரியுமா? கணவன் வீட்டுக்குள்ள இருக்கிற நிர்வாகி, வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு நிர்வாகம் செய்ய வேண்டியவாவ, வீட்டுக்குள்ள தங்கி இருந்து பிள்ளைகளுடைய அஹ்லாக, பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தை, பிள்ளைகளுடைய தீன, பிள்ளைகளுடைய குரான, பிள்ளைகளுக்கு நல்ல வழியை காட்டுறதில் ஈடுபட வேண்டிய பொறுப்பு பெண்ணுக்கு இருக்குது என்று சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த பொறுப்பு சும்மா இல்லை, இந்த பொறுப்பும் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தோட தொடர்புள்ள பொறுப்பு. பெண்கள் பயம், அப்பாவிகள் என்று சொல்லி மஹ்ஷர்ல கையுற்ற மாட்டான், அவங்களும் ஏற வேண்டி வரும் அல்லாஹ்வுட கோர்ட்டுக்கு. வஹிய மஸ்ஊலத்துன் ரஈயத்ஹா, அவட நிர்வாகத்தை பற்றி அந்த பெண்ணிடத்திலையும் விசாரணை பண்ணப்படும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த ஹதீஸை ஏன் சொன்னா, பெண்களும் புரிஞ்சு கொள்ளணும், நாங்க எங்கட உடம்பில ரூஹு இருக்கிற வரைக்கும் இந்த பொறுப்பை செஞ்சுட்டு சரியான முறையில இந்த பணிகளை செய்து விட்டு மௌத்தானா
கபரிலையாவது நிம்மதியா தூங்க கிடைக்கும். ஆகிரத்தில் பயம் இல்லாம கலக்கம் இல்லாம எழும்பலாம். இந்த பொறுப்புகளை விளங்கெடுக்காம, இந்த பொறுப்புகளை கவனம் எடுக்காம, எவரையோ பார்த்து பார்த்து வாழ்ந்துட்டு மறதியோட மூத்து வருமாக இருந்தா கபரிலையும் இதை விட கஷ்டமா போய்த்திடும். கபரு இதை விட பிரச்சனையா போயிடும். மஹ்ஷர்ல பயத்தோட எழும்ப வேண்டி வரும். அல்லாஹ் கூப்பிடுற நேரம் நடு நடுங்க வேண்டி வரும். நன்மைகளை தராசில நிற்கிற நேரம் ரொம்ப பயப்பட வேண்டி வரும். ஆகவே இந்த பொறுப்புகள்ல ரொம்ப கவனமாக இருக்கும். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் மிஅராஜுக்கு போன நேரம் சுவர்க்கம் நரகம் ரெண்டையும் போயிட்டு பார்த்துட்டு வந்தான். ரெண்டு இடங்களையும் பார்வையிட்டாங்க. நரகத்தை பார்வையிட போன நேரம் அங்க பார்க்கிறாங்க, பனு இஸ்ராயல்களுடைய காலத்தில் இருந்த இபாதத்து செய்த ஆபிதாவான ஒரு பெண் நரக நெருப்பில் அதாவு செய்யப்படுறார். சஹீஹுல் புகாரியில் இந்த சம்பவம் இருக்குது. பனு இஸ்ராயல் காலத்தில் இருந்த ஒரு பெண், தீன கபூல் செஞ்ச ஒரு பெண், இபாதத்தில் ஈடுபட்ட பெண் நரகத்தில் அதாவு செய்யப்படுறா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் இந்த பெண் அதாவு செய்கிறாங்க என்று. பதில் சொல்லப்பட்டுச்சு, இவ தொலை இல்லைன்றல்ல, தொழுகையில் அசட்டை செஞ்சா புறம் பேசினா அந்த ஹுகூகுல் இபாத் மலாய்க்காமார்கள் சொன்னாங்க, இந்த பெண் இருக்கிறாவே வீட்டில் ஒரு பூனைய வளர்த்தா. பூனைக்கு குர்ஆன் ஹதீஸ் இல்லே, பூனைக்கு ஹலால் ஹராம் இல்லை, நாளை கியாமத்தில் சுவர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை விசாரணையும் இல்லை, மண்ணோட மண்ணா போயிடுங்கன்னு சொன்னா அல்லாஹ் படைப்புகள் மண்ணாய் போய்த்திரும். இந்த பூனைய வளர்க்கிறதுக்கும் உசூல் இருக்குது. பூனையை வளர்க்கிறதாக இருந்தாலும் மார்க்க முறைகளை சொல்லி கொடுத்திருக்குது. அந்த முறைய பேணல்ல. பூனையை அடைச்சி வளர்க்கிறதாக இருந்தா அதுக்குரிய சாப்பாடு, தண்ணி, காற்று, மூத்து மூச்சு விடுகிற வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அதை உங்களால செய்ய முடியலை என்றா திறந்து விடுங்க, அதில் சுதந்திரத்தை அது பார்த்துக்கொள்ளட்டும். இந்த பெண் செஞ்ச தவறு என்னண்டா, பூனைய அடைச்சி வளர்த்தா சாப்பாடு கொடுக்கல, அந்த பூனை இறந்து போச்சு. குர்ஆன் ஹதீஸ் இல்லாத, மார்க்க கடமையும் இல்லாத பூனைய முறையாக வளர்க்க தவறினதுனால நபிய ஈமான் கொண்ட ஒரு மூமினான பெண், இபாதத்தில திளைத்திருந்த ஒரு மூமினான பெண் நரகத்தில தூக்கி வீசப்படுறான்டா. இந்த பெண்கள் வீட்டுக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற பொறுப்பு, அந்த பொறுப்பை சரியாக செய்யலை என்றா சுவர்க்கம் நரகம் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய பொறுப்பு, பிள்ளைகளை முறையாக தர்பியா பண்ணக்கூடிய மசூலியத் அந்த பொறுப்பு, இதுல குறை செஞ்சா சும்மா தப்பி போயிடுவா. ஒன்றுமே தெரியாத அப்பாவை போல சொர்க்கத்தை போக விடுவானா? சிராத் பாலத்தை சும்மா கடந்து போக விடுவானா? சில பேரு அந்த பாலத்துக்கு மேல ஏறுற நேரம் மலக்குகள் சத்தம் போடுவாங்களாம். குர்ஆன்ல இருக்குது, வக்கிஃபூஹும், போக போறாங்க தடுத்து நிறுத்துங்க, இந்த போற பாட்டியை நிறுத்துங்க, இன்னஹும் மஸ்ஊலூன், இவங்க விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று. மலக்குகள் பிடிச்சிட்டு வார நேரம் எவ்வளவோ பயம் உண்டு வரும். பெரிய பொறுப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தாய்மார்களே சகோதரிகளே. ஆகவே இந்த அமானிதத்தை சரியாக நிறைவேற்றதாக இருந்தா முதலாவது வீடுகளில் பொறுப்பாக இருக்கிற தாய்மார்கள் அவங்கள்ட்ட தீன் வரணும். தீனில் முதலாவது அம்சம்தான் ஈமான சரி செஞ்சு கொள்ளணும். எல்லாரும் நினைக்கிறாங்க எங்கட ஈமான் நல்லா தான் இருக்குதுண்டு, ஏன் நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருக்கிறோம்,
ஆமந்து பில்லா சொல்லி இருக்கிறோம். அதனால எங்கட ஈமான் குவாலிட்டியா இருக்குது, எங்கட அகீதா சரி. இனி மௌத்தானா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு போறதுதான் என்று நிறைய பெண்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறாங்க, ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க. பாவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்களை வச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களோட ஈமான செக் பண்ணி கொண்டே இருங்கண்டாங்க. ஈமான் அடைஞ்சவங்க எல்லாரும் ஈமான பத்தி பயந்து கொண்டிருந்தாங்க. உண்மையான ஈமானோட மௌத்தா போன சஹாபாக்கள் பயந்து கொண்டிருந்தாங்க. புகாரியில் இடம் பெறுகிறது, அப்துல்லாஹ் இப்னு அபி முலைக்கா ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, நான் 30 சஹாபாக்களை சந்திச்சேன். அத்ரக்து சலாசீன சஹாபியன், 30 சஹாபாக்கள். சஹாபாக்கள் யாரு? அவங்களுக்கு கலிமா சொல்லி கொடுத்தது ரசூலுல்லாஹ். சும்மா இருக்கிற ஆலிம் சாப் அல்ல, ரசூலுல்லாவோட கலிமாவை அவங்க காதால கேட்டாங்க. ரசூலுல்லாவுடைய முகத்தை பார்த்து வளர்ந்தவங்க, ரசூலுல்லாவுடைய பின்னால ஜமாத்து தொழுதவங்க, ரசூலுல்லாவுடைய ஹுத்துபாவை கேட்டவங்க, ரசூலுல்லாவுடைய பயான கேட்டவங்க, எவ்வளவு பெரிய ஈமான்தாரி ஆயிக்கணும். அப்துல்லாஹி நபி முலைக்கா சொல்றாங்க, அவங்களோட கதச்சி பார்த்த பிறகுதான் விளங்கிச்சு 30 பேருமே நடுங்கி கொண்டிருந்தாங்க, நாங்க முனாஃபிக்கோ தெரியாண்டு. குல்லுஹும் யகாஃபூன அலைஹிமுன் நிஃபாக், அவங்க ஒவ்வொருத்தரும் நயவஞ்சகத்தனத்தை பயப்பட்டு கொண்டிருந்தாங்க. சஹாபாக்கள் இன்னைக்கு நாங்க பெரிய ஈமான்தாரியன்னு எங்களை நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹசனுல் பசரி யார்? சஹாபாக்கள்கிட்ட இல்மு படித்தவர், மூத்த தாபியில் உள்ளவர். 11 வயசுலேயே ஈராக்கில் இருந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. ஒரு நாள் மஸ்ஜிது நபவியில் இமாம் ஹசனுல் பசரி பயான் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஹாஃபிஸ் ஜமாலுத்தீன் அல் மிஸ்ஸி ரஹிமஹுல்லாஹ் தஹ்தீபுல் கமால் என்ற நூலில் இந்த செய்தியை பதிவிட்டிருக்கிறாங்க. பயான் யாரிட? ஹசனுல் பசரியிட. வீட்டுக்குள்ள இருந்து ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. பயான் முடிஞ்ச பிறகு கேட்டாங்க, யாருடைய பயான் இவ்வளவு நேரம் போச்சு? சொன்னாங்க, கலாமு ஹசன், ஹசனுல் பசரியிட பயானத்தான் கேட்டுக்கொண்டிருந்தீங்க. இவரிட பேச்சு நபிமார்களோட பேச்ச போல இருந்துச்சு. நபிமார்களுடைய பேச்சில கிடைக்கிற ரூஹானியத் அந்த வெளிச்சம் ஹசனுல் பசரியிட பேச்சில பார்த்தேன்னா. இவ்வளவு பெரிய மகான் ஹசனுல் பசரியிட்ட ஒத்தரை பேத்து கேட்டாரு, அமுமினுன் அந்தன்னு கேட்டாரு, நீங்க மூமினாண்டு. எங்கள்கிட்ட இப்படி கேட்டா பிடிக்கும், நீங்க மூமினான்னு கேட்டா செருப்பை கலட்டுவோம் அடிக்கிறதுக்கு. நான் என்ன காபிரானு கேட்போம். இமாம் ஹசனுல் பசரியிட்ட ஒருத்தர் கேட்கிறார், அமுமினுன் அந்த, நீங்க மூமினான்னு கேட்கிறார். அவர் சொன்னாரு, உங்களோட கேள்வி தெளிவில்லை. நீங்க ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, 6 விஷயங்களை ஈமான் கொள்ளணுமே, அதை பத்தியா கேட்கிறீங்க? அந்த ஈமான்டா இந்த நெஞ்சில இருக்குது. ஆனால் காமிலான நிரப்பமான ஈமான் உள்ளவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம்? இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். உண்மையான மூமிங்களுக்கு அல்லாஹ் என்று சொன்னா உள்ளம் நடுநடுங்கும். குர்ஆன் ஓதுற நேரம் ஈமான் அதிகரிக்கும். எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைப்பாங்க. தொழுகிய நேரத்துக்கு தொழுவாங்க. நாங்க கொடுத்த செல்வத்திலிருந்து ஜகாத்தும் சதக்காவும் கொடுப்பாங்க. உலாயிகஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவங்க தான் உண்மையான மூமினன்னு சூரத்துல் கிட்டையும் இன்னமும் வரலன்னா.
அசனுல் பசரீட ஈமானே அந்த நிலைமை என்றா, கியாமத்தில் தப்புறத்து கேளும் ஈமானாலதான். காசி கொண்டு போய் தங்க தப்பேலா, சரளமா இங்கிலீஷ் பேசி தப்பேலாது, 9 பாடத்திலே ஏ சித்தி அடைக்கிறதால தப்பேலாது, யூனிவர்சிட்டியில PhD முடிக்கிறதால ஆகிரத்தில் போயிட்டு தப்பேலாது. ஆகிரத்தில் யாரோட காசும் கை கொடுக்காது, எவங்கட ஆள் பலமும் கை கொடுக்காது. இல்லாமன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம், ஈமானுள்ள உள்ளத்தோட வாரவங்க தப்புவாங்க, சலீமான உள்ளத்தோட வாரவங்க தப்புவாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. அப்ப எங்கட ஈமான நிலைமை என்ன? ஈமான் இருக்கிறதே, சும்மா இருக்கிற நேரம் ஈமான் இருக்கிற மாதிரி தான் விளங்கும். எங்கடங்கட ஈமான சோதிக்கிற நேரம், சோதனைகள் வந்தா தான் எங்கட ஈமான அளவு என்னன்னு புரியலும். நோய்கள் வந்தா, இழப்புகள் ஏற்பட்டா, அடி உத கிடைச்சா, கணவனோட பிரச்சனை உண்டானா, பிள்ளைகளால பிரச்சனை உண்டானா, சாப்பிட வழி இல்லாம வறுமை வந்தா, வாழ்றதுக்கு வீடு இல்லாம போனா, அழுகையோட இருக்க வேண்டிய நிலைமை வந்தா, அப்ப வரக்கூடிய வார்த்தைகளை வச்சு விளங்கியலும் எவ்வளவு ஈமான சம்பரிச்சிருக்கிறாங்க. ஈமாண்ட சைஸ பார்க்கிற இடம் சோதனை வார இடம். அதனாலதான் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான பத்தி ரொம்ப பெரிய விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. சொன்னாங்க, அல் ஈமானு பிலு வ சபுன ஷுபா, புகாரியில் ஹதீஸ் இருக்குது, ஈமான் என்றா 70 கிளைகள் அதில் இருக்குது. என்ன 70 கிளைகள் இருக்குது ஈமான்ல? அதில் ஆக சிறந்த கிளை அஃலுஹா கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்க சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குதே, அதை சொல்லித்தானே முஸ்லிமா நீங்க? அந்த கலிமா தான் ஆக சிறந்த கிளை. வாதினாஹா, ஒரு ஆளுகிட்ட ஈமான் இருக்கிறதுக்குள்ள ஆக அடிமட்ட அடையாளம், பாதையில இருக்கிற மக்களுக்கு நோவினை தரக்கூடிய பொருள்களை அகற்றது. இமாதத்துல் அதானி தரீக். மேலான ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொன்னாங்க, வல் ஹயாஉ ஷுஃபத்து மினல் ஈமான், வெக்கம் இருக்குதே ஈமான் ஒரு கிளை என்று சொன்னாங்க. வெக்கத்தை இஸ்லாம் எதிர்பார்க்குது, பெண்களிட்ட எதிர்பார்க்குது. ஆண்களை விட வெக்கம் என்ற சிபத் இருக்கணும் பெண்களிட்ட. இஸ்லாத்தோட பார்ல, ஒரு பெண் மதிப்புக்குள்ள பெண்ணாக ஆகிறது வெக்கத்தை வச்சு, படிப்பை வச்சல்ல. யாரிட்ட வெக்கம்? ஹயா அதிகம் தான் வெக்கம் உண்டாகும். இன்னைக்கெல்லாம் தலை குப்புற பைத்திக்குது. இன்னைக்கு நினைக்கிறாங்க, வெக்கம் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து உலகம் தெரியாதவங்கன்னு நினைக்கிறாங்க, பிற்போக்கு சிந்தனை உள்ளவங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா மேலான ரசூலுல்லாஹ் காட்டி கொடுக்கிறாங்க, யாரிட்ட வெக்கம் அதிகம் இருக்குதோ பெரிய ஈமான்தாரிகள் அவங்க. பெண்கள் ஆக வெக்கம் உள்ளவங்க, ஆக அல்லாஹ்விட்ட மதிப்புள்ளவங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, வெக்கம் இருக்கிறதுக்கு அடையாளங்கள் இருக்குது. வெக்கம் இருக்குதுன்னு சொன்னா அவங்க தான் தன்னை ஹிஜாபால மறைப்பாங்க. வெக்கம் இருந்தா தான் அஜ்னபி மஹ்ரம் பேணுவாங்க. வெக்கம் இருந்தா தான் தனிமையில பயணம் செய்ய மாட்டாங்க. வெக்கம் இருந்தா தான் பொருத்தம் இல்லாத இடங்களுக்கு போக மாட்டாங்க. வெக்கம் இருந்தா தான் மானத்தை பாதுகாப்பாங்க. வெக்கம் இருந்தா தான் தனது கற்பை பாதுகாப்பாங்க. வெக்கம் பைத்து சென்றா மிருகமும் அவங்களும் சமம். இன்னைக்கு பாருங்க, ஒரு காலம் இருந்துச்சு, எங்கேயாவது ஒரு வீட்டில் யாராவது படம் பார்க்கணும்டா, திரைப்படங்கள்
இந்த அசிங் இந்த படங்களை பார்க்கணுமா இருந்தா அவங்க போகணும் தியேட்டருக்கு, திரையரங்குகளை போகணும் படம் பார்க்க. அவர்களும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு கலவையில தான் போற. இப்படி ஒரு காலம் இருந்துச்சு, பெண்கள் அதை நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. ஏ, அந்த காலத்தில் இருந்த ஆண்களோட பெண்களோட ஈமான் உயர்ந்த நிலையில இருந்துச்சு. அதனால இதெல்லாம் பாவமாக அவங்களோட பார்வையில பட்டுச்சு. அதுக்கு பின்னால் என்னத்தை கொண்டு வந்தாங்க? டிவியை கொண்டு வந்தாங்க. டெலிவிஷன் 40 இன்ச்சில் வந்துச்சு, 18 இன்ச்சில் வந்துச்சு. ஒவ்வொரு ஊர்லையும் 1-2 வீடுகளை கொண்டு வந்து வச்சாங்க. வீட்டுக்கு மேல நீண்ட ஆண்டெனா போட்டாங்க. இப்ப மக்கள் அந்த வீடுகளை பார்த்தாங்க, நரகம் போல. ஒரு காலத்தில் இப்படி பார்த்தாங்களா இல்லையா? பெற்றோர் பயந்தாங்க, இந்த வீட்டில் டிவி இருக்குது போகாதீங்கன்னு பிள்ளைகளை தடுத்தாங்க. ஜும்மாக்கள் அதை பத்தி பேசினாங்க. ஈமான் இருந்ததுனால, அந்த மட்டத்துக்கு உயர்ந்த ஈமான் இருந்ததுனால பாவம் பாவமாக தெரிஞ்சிச்சு. அதுக்கு பின்னால கொண்டு வந்தான் லேப்டாப். ஆண்டெனா இல்லாம பார்க்கலாம், லேப்டாப் வந்தாங்க. அதுக்கு பின்னால என்ன வந்துச்சு? சின்ன சின்ன சைஸ் ஷேப்புக்குள்ளேயே தியேட்டர் வந்துட்டு. இப்ப எல்லா ஹாஜியார்மாரோட ஷேப்லையும் திரையரங்கு இருக்குது. வேண்டியதை பாருங்க, காபத்துல்லாவில் இருந்து நரகம் வரைக்கும் பார்க்கலாம். ஹிஜாபு போட்டு போற பொம்பில கையில இருக்குது ஐட்டம். இப்ப அது பெருமை. 1970 தஜ்ஜால் மாதிரி பார்த்தாங்க, இப்ப அது இல்லை என்றா உலகம் தெரியாதால். எல்லா சின்னவங்க பெரியவங்க எல்லாரோட கையிலையும் வந்துச்சு. இதால வளர்ச்சி வந்திக்குதா நாசம் வந்திக்குதா? இந்த கருவிகளால நாங்க வளர்ந்து முன்னேறினோமா, அல்லது இந்த கருவிகள் வந்த பிறகு இருந்த சொத்துக்களை இழந்தோமா? உண்மை என்னென்று ஒரு அறிஞர் எழுதுகிறார், இந்த கருவிகள் வந்து வீட்டுக்குள்ளேயும் மக்களோட சேப்புக்குள்ளேயும் பூந்ததுனால கருவிகள் உள்ள வந்து பூந்து உள்ளுக்கு இருந்த 2 விஷயங்களை வெளியில் அனுப்பிருச்சான். 2 விஷயம் எது? பெண்கள்கிட்ட இருந்த வெக்கத்தை வெளியில் அனுப்பிருச்சு. பெண்கள்கிட்ட இருந்த வெக்கம் வெளியில போயிட்டு ஆண்கள்கிட்ட இருந்த ரோஷம் போயிட்டு. முந்தி வாப்பக்கு ரோஷம் வரும் மகளை கண்டா, கணவனுக்கு ரோஷம் வரும் மனைவியை கண்டா, பாவம் செய்யறத கண்டா. பிள்ளைகளுக்கு ரோஷம் வரும் தாய் தந்தையர்கள் சகோதரிகள் பிழை செஞ்சா. இப்ப யாரும் ரோஷம் இல்லை, பாவத்தை பார்த்து சிரிச்சு கொண்டிருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. பாவத்துக்கு ஆதாரம் தேடுறவங்க இருக்கிறாங்க. பாவத்தை கண்டு மௌனவிக மௌனிகளாக உள்ளவங்க இருக்கிறாங்க. பாவத்தை ஆதரிச்சு பேசுறவங்க இருக்கிறாங்க. பாவம் தான் நாகரீகம் பேசுறவங்க இருக்கிறாங்க. பாவத்துக்கு தஷ்கீல் பண்றவங்க இருக்கிறாங்க. பாவத்துக்கு ஆள் சேர்க்கிறவங்க இருக்கிறாங்க. என்ன காரணம்? ஆண்கள்ட ரோஷம் பைத்துச்சு, பெண்கள்ட வெக்கம் பைத்துட்டு. இதனால எங்கட முதல் வகுப்பான சஹாபாக்கள் தான் எங்கட பாடசாலையின் முதலாவது வகுப்பு, எங்கட மதரசாவுடைய முதலாவது சஃப் அவங்க தான். அந்த சஹாபாக்கள் பெண்களில் போறாங்க. சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்த பெண்களுடைய சம்பவத்தை கேட்டா அவங்களுடைய ஈமான் அப்படியே நிறைஞ்சி வழிஞ்சிச்சு. கல்வியில ஈமானுடைய பிரகாசம் இருந்ததுனால வெக்கத்தில உச்ச கட்டத்தில் இருந்தாங்க. உச்ச கட்டம் எந்த அளவுக்கு பார்க்கிறோம் என்றா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவங்களோட மனைவிமார்கள் எவ்வளவு வெக்கத்தோடு இருந்தாங்க. மனைவிமார்களை ரசூலுல்லாஹ் அப்படித்தான் பக்குவப்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மகள்மார உலகத்தை காட்டினாங்க. பொம்பளை பிள்ளைய வளர்க்கிறண்டா என்ன மகள்மார போல வளருங்கன்னு காட்டினாங்க. ஹஜரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி மகள். தாரீஹில் எழுதப்பட்டிருக்குது மௌத்தாகிற நேரமே 32-33 வயசு, துடிப்போட தெரிகிற வாலிப வயசு. ஹஜரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அந்நிய ஆண்கள்ட முன்னால நடந்தா வயசான கிழவி என்று நடக்கிறது போல நடப்பாங்களாம். 100 வயசு மூதாட்டி நடப்பாவே அவவ போல நடப்பாங்களாம். ஏன் நட ஆண்களுடைய பார்வையில பட்டு அது ஒரு ஃபித்னாவை உண்டாக்கப்படாது. வெக்கம் அவங்கள கட்டுப்படுத்திச்சு. இதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திலிருந்து 6 மாதத்தில் ஃபாத்திமா நாயகி மௌத்தா போயிட்டாங்க. நபி மௌத்தாகி 6 மாதத்தில் அவங்க மௌத்தா போயிட்டாங்க. அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிற காலத்தில் அவங்களோட ஒரு நண்பி, அவங்களோட ஒரு கூட்டாளி அஸ்மா பின்த் உமைஸ் ரழியல்லாஹு அன்ஹா ஹஜரத் ஃபாத்திமாவை சந்திக்க வந்தாங்க. அஸ்மா பின்த் உமைஸ் ஹஜரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அஸ்மா யாருக்கு முதல்ல மரணம் வருமோ தெரியாது, உங்களுக்கு முன்னால நான் மௌத்தானா, எனக்கு முன்னால நீங்க மௌத்தானா, நீங்க கபருக்குள்ள பைத்து கபருடைய மண்ணுக்கு கபருடைய மண் உங்களுக்கு ஃபர்தாவாக ஆகிற வரைக்கும் அந்நிய ஆண்களுடைய பார்வையில் இருந்து உங்களோட ஜனாசாவை பாதுகாக்கிற பொறுப்பை நான் எடுக்கிறேன். அஸ்மா உங்களுக்கு முன்னி நான் மௌத்தா போனா நீங்க ஏண்ட ஜனாசாவையும் பாதுகாக்கணும். அஸ்மா பின்த் உமைஸ் ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அதில் ஃபாத்திமாவை பார்த்து நான் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் பைத்திருந்தேன், நான் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் பைத்திருந்தேன், அங்குள்ள மனிதர்கள் மௌத்தானா, எங்கட நாட்டில் அடக்கிற போல் அடக்கிறல்ல, சவுதிக்கு போனவங்களுக்கு தெரியும் ஜனாசாக்களை எப்படி தூக்கி கொண்டு போவாங்க, நாங்க கொண்டு போறது போல சந்தூக்களை வச்சு மேலால புடவைய போட்டு மறைச்சி கொண்டு போறல்ல, ஒரு தட்டு இருக்கும் நாஷ் அந்த கட்டையானதா நெட்டையானதா பருமனானதா கொளுத்ததா மெல்லியாளா சின்ன பிள்ளையா பெரிய ஆளா எல்லாத்தையும் கஃபனு மேலால பார்க்க. அஸ்மா பின்த் உமைஸ் சொன்னா ஹபஷாவில இப்படி அடக்கிறல்ல, அவங்க சந்து கொண்டு செய்வாங்க பெட்டி ஒன்று, அதுல ஜனாஜாவை வச்சு மறைப்பாக கொண்டு வைத்து அடக்குவாங்க, அது போல உங்களோட ஜனாஜாவை கொண்டு போறதுக்கு நான் ஏற்பாடு செய்வேன்டா. ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வந்துச்சுண்டா. இந்த சம்பவம் எங்க வருகிறது? இமாம் ஜஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹாஃபில் ஜஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சியரு ஆலமின் நுபலா என்ற சிறப்பு மிக்க அவர்களுடைய வரலாற்று நூல்ல 2வது பாகம் 172வது பக்கத்தில் இந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறார். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா சந்தோஷத்தில் சொன்னாங்களாம், சத்தரக்கில்லாஹு கமா சத்தர்தினி, அந்நிய ஆண்கள பார்வையிலிருந்து என்ற ஜனாசாவை மறக்கிறதுக்கு நீங்க ஏற்பாடு செய்தது போல அல்லாஹ் உங்களோட குற்றம் குறைகளையும் மறைப்பானாக என்று துவா செஞ்சாங்களாம். இமாம் ஜஹபி இந்த சம்பவத்துக்கு பின்னால் எழுதுறாங்க, ஃபாத்திமா நாயகியில ஜனாசா இருக்குது, மதீனாவுடைய வரலாற்றையே புரட்டி போட்டுச்சு. மதீனாவுடைய வரலாற்றில் அவர்களுடைய ஜனாசா மறைத்து கொண்டு போகப்பட்டது போல வேற யாருடைய ஜனாசாவும் கொண்டு போகப்படல. மதீனாவுடைய ஹிஸ்டரிய மதீனாவுடைய வரலாற்றை மாற்றி அமைச்சாங்க ஹஜரத் ஃபாத்திமா. எதால? அவங்களோட உள்ளத்தில் இருந்த வெக்கம், அந்த வெக்கத்தால் ஏற்பட்ட ஈமான்,
கபருக்குள்ள போயிட்டு சேர்ந்த பிறகு சுதந்திரமா வாழையிலும் கபருக்குள்ள போற வரைக்கும் எங்களை மறைச்சி வாழ்ந்து கொள்வோம் என்று அவங்க விரும்பினாங்க. இன்றைக்கு இருக்கிற சில பெண்கள நிலைமையை பார்த்தா சஹாபாக்கள் இரத்த கண்ணீர் வடிச்சிருவாங்க. இதனாலதான் நபி அவங்க சொன்னாங்க, வெக்கம் பறிப்பைத்துட்டா பயான் பண்ணி வேலை இல்லை, சட்டங்களை போட்டு வேலை இல்லை, நீங்க எப்படி வாழ்ந்தாலும் எங்களால் ஒன்றும் செய்ய இல்லாம போய்த்திருவோம். இதாலும் தஸ்தஹி ஃபஸ்னா மாஷித், உங்களை வெக்கவில்லை என்றா நீங்க விரும்பினதை செய்யுங்க, அதுக்கு பிறகு நீங்க அடங்க மாட்டீங்க, கட்டுப்பட மாட்டீங்க, உங்களுக்கு இந்த உடுப்பு படாது, உங்களுக்கு இந்த ஒழுக்கங்கள் படாது, உங்களுக்கு இந்த முறைகள் படாது. ஏ கட்டுப்படுத்துற வெக்கம் உங்களை விட்டு போயிட்டு. இன்றைக்கு எங்கட ஆண்களுடைய பெண்களுடைய உள்ளத்துல என்ன வந்துச்சுன்னா, உலகத்தில் புகழ் பெறணும், பாராட்டு பெறணும், பணம் கிடைக்கணும், இந்த மூணு தான் ஈமானுக்கும் வெக்கத்துக்கும் பதிலாக எங்களோட உள்ளங்களில் விளைஞ்சிருக்குது. எங்களையாவது ஜொப்பொண்டு செஞ்சு காசை சேர்த்து கொள்ளணும், இவங்கட எண்ணம் ஆயிரக்கணக்கான வருஷம் உலகத்தில் வாழ போறாங்க போலிக்குது. நல்லா படிச்சு நாலு பேர் பாராட்டோடு மேடையில் ஏற்றி புகழோனும், அல்லாஹு அக்பர், இதால வாழ்க்கை எங்கேயோ போய்த்து கொண்டிருக்குது. பணமும் பாராட்டும் புகழும் பெண்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுக் கொண்டிருக்குது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த பாராட்டுகள் எல்லாம் தேவை, அல்லாஹ்வுடைய பாராட்டு தேவைகளுக்கு. பாருங்க அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட பெண்ணை அவன் அடையாளப்படுத்துறான் பாருங்க. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு சொன்னான், அவங்களை ஒழுக்கப்படுத்துறதுக்காக சொன்னான், நபீத மனைவிமார்களே, ரசூலுல்லாஹ் உங்களை தலாக் சொல்லி அனுப்பினாங்கண்டா, உங்களுக்கு பதிலாக அல்லாஹ் இன்னும் சில மனைவிமார்களை தயார் பண்ணி வச்சிருக்கிறார் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்க. இப்ப அல்லாஹ் சொல்றார், நான் தகுதியான மனைவிமார்களை நபிக்கு தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். பாருங்க அல்லாஹ் சொல்ல தகுதிய, அல்லாஹ் பெண்களுக்கு தகுதி சொல்றார். பெண்கள் பெரிய படிச்ச கல்விமான்களா இருக்கணும், கிராஜுவேட்டா இருக்கணும். படிச்சது பிழைன்னு நான் சொல்ல வரல, ஆண்களுடைய உதவிகள் இல்லை என்றா முறையாக போய்த்து தொழில் செய்யறத பிழையது நான் சொல்ல வரல. பெண்ணிட்ட இருக்க வேண்டிய தகமைய ரப்பு சொல்றான், நபீன மனைவார்களே உங்களே பதிலாக பதிலாக ரப்பு ரசூலுல்லாஹ்வு கொடுக்க போற மனைவார்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? முஸ்லிமாத், முதலாவது பண்பு பூர்த்தியான இஸ்லாம் உள்ள பெண்களாயிப்பாங்க. இஸ்லாம் என்ன? அல்லாஹ்வோட எந்த கட்டளையும் அவங்களுக்கு பாரம் இல்லை, பூர்த்தியான முஸ்லிம். இரண்டாவது சொல்றான், முஃமினாத், ஈமான் உள்ள பூர்த்தியான நம்பிக்கை உள்ள பெண்கள். கானிதாத், இபாதத்து செய்யக்கூடிய பெண்கள். தாஇபாத், பாவங்கள் நடந்தா தௌபா செஞ்சு பாவங்களை அழிக்கிற பெண்கள். சாயிஹாத், இரவுகள்ல நின்று வணக்க வழிபாடுகள்ல கியாமுல் லைல்ல ஈடுபடக்கூடிய அப்படியான பெண்களை நான் ரசூலுல்லாஹ்வுக்கு தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். உங்களை தலாக் சொன்னாங்கண்டா, நீங்க கட்டுப்படாம இருந்து உங்களை தலாக் சொல்லி அனுப்பினாங்கண்டா, அப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன் உள்ள தகமையான நான் விரும்பக்கூடிய பண்புகள் உள்ள பெண்களை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுப்பேன் நல்லா சொல்லி இருக்கிறார். அப்ப இஸ்லாம் எப்படி எதிர்பார்க்குது எடுப்பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் ரெண்டு இடங்கள்ல ரெண்டு மாதிரி பேசினாங்க, ரெண்டு இடங்கள்ல ரெண்டு மாதிரி பேசினாங்க. சொன்னாங்க நபி அலைஹி ஸலாத்து வஸலாம், ஏண்ட மரணத்துக்கு பிறகு, இது ஸஹீஹுல் புகாரியில வரக்கூடிய ஹதீஸ், என்னுடைய மரணத்துக்கு பிறகு எனது உம்மத்தில் இருக்கிற ஆண்களுக்கு
பெண்களை விட ஆபத்தானவங்க யாருமே இல்லையா? பெண்கள்கிட்ட தீன் வரலையா? இந்த உம்மத்தில் உள்ள ஆம்பளைகளுக்கு டேஞ்சர், அணு குண்டை விட ஆபத்து தீன் இல்லாத பெண்கள் என்று சொன்னாங்க. மா தரக்து பாதி ஃபித்னதன் அவர் அலர் ரிஜாலி மின நிசா, எனக்கு பின்னால் ஒரு ஃபித்னா இல்லை, பெண்களை விட ஆண்களுக்கு ரொம்ப அபாயமான ஆபத்தான ஃபித்னா வேறொன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அதரும் மொட்டை பெண்ணாக இருந்தால் அந்த பிரச்சனை இருக்குது. எப்போ பெண்கள் ஈமான படிச்சிருந்தாங்களோ, ஈமான தன்னை உள்ளத்தில் சம்பாதிச்சு கொள்றாங்களோ, இப்ப சாலிஹான அமலும் வருகிறதோ, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ, நபி சொன்னாங்க அந்த பெண்களை விட சிறந்த சொத்து உலகத்தில் இல்லை. அப்ப பெண்கள் பெருமதியாகிறாங்க தீனை கொண்டுதான். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்துன்யா குல்லுஹா மதா, உலகத்தில் இருக்கிற எல்லாமே கொஞ்சம் காலம் அனுபவிக்கிற பொருள்கள், ஒஹைரு மதாஇஹா, அந்த பொருள்கள்ல மிக சிறந்த பொருள் தங்கம் அல்ல, முத்தல்ல, காணி அல்ல, வீடல்ல, மாளிகைகள் அல்ல, அல் மர்அத்து ஸாலிஹா, ஸாலிஹான பெண்கள் என்று சொன்னாங்க. ஸாலிஹான பெண்களாக மாறலைன்னா அவங்க துனியாவில் டேஞ்சரான ஆட்கள், பாம்பை விட பொல்லாதவங்க. பெண்கள் சாலிஹாகிட்டா அவங்கள விட பெருமதியான சொத்து உலகத்தில் இல்லை. ஒரு ஹதீஸ் புகாரியில் வருகிறது, மற்ற ஹதீஸ் முஸ்லீமில் வருது. ஆகவே பெண்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஈமானை பலப்படுத்தி கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்குது. இதுக்கு நீங்க பாருங்க, பேப்பர்ல வார அவளையும் இவளையும் பார்க்காதீங்க. வாட்ஸ்அப்ல அந்த பெண்ணுடைய திறமை, இந்த பெண்ணுடைய திறமை வருகிறது, அழிச்சு போடுங்க, டிலீட் பண்ணுங்க, குப்பையில தூக்கி போடுங்க, எடுத்து பாருங்க ஹதரத் ஹதீஜாவோட வரலாறு, எடுத்து பாருங்க ஹதரத் ஆயிஷாவுடைய வரலாறு, உங்களோட வாழ்க்கை அது போல இருக்குதா அந்த பாருங்க. அவங்கள பின்னால போனா தான் சொர்க்கம் போயிடும். மற்றவங்கள பின்னால போனா எந்த கேரண்டியும் இல்ல சொர்க்கம் போவீங்க. ரசூலுல்லாவை விட கிட்டத்தட்ட 15 வயசு மூப்பானவங்க தான் ஹதீஜா நாயகி. ஏற்கனவே 2 திருமணம் முடிச்ச அனுபவமும் அவங்களுக்கு இருக்குது. நபியிட முதலாவது திருமணம், ஹதீஜா நாயகிட 3வது திருமணம். வயதிலையும் 15 வயசு மூப்பு. பொருளாதார வசதி எடுத்தா மக்காவுடைய செல்வ சீமாட்டி. மாப்பிள்ளை எப்படி அடக்கி வச்சிக்கலாம்? அனுபவமும் கூட, வயசுலையும் கூட மாப்பிளைய பொத்தி வச்சிக்கலாம் தானே. புகாரி ஷரீஃபில் இருக்குது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களோட மனைவி ஹதீஜாவுக்கு சலாம் சொல்ல சொன்னாங்க. சலாம் சொல்ல சொல்றான். நாங்க ஒரு ஆளே சலாம் சொல்லி அனுப்புவோம், 40 நன்மை கிடைக்க. பூர்த்தியா சலாம் சொன்னா 10 40 நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வு நன்மை தேவையில்லை. அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பின நன்மை கிடைக்கவா? அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினா அதோட அர்த்தம் என்ன? உங்களுக்கு இனி அதாபுடைய பயம் இல்லை, சகல அதாபிலிருந்தும் நீங்க பாதுகாக்கப்பட்டுட்டீங்க. நாங்க குர்ஆன்ல பாத்திக்கிறோம், அல்லாஹ் முருசலான நபிமாருக்கு சலாம் சொல்லிக்கிறான். சலாமுன் அலா நூஹிம் ஃபில் ஆலமீன், சலாமுன் அலா இப்ராஹிம், சலாமுன் அலா இல்யாசீன், சலாமுன் அலா மூசா வஹாரூன். நபிமார்களே சலாம் சொல்லிக்கிறான். ஆனா உம்மத்தில உள்ள ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினா ஹதீஜா நாயகி தான் சலாம் சொல்லி அனுப்பினான். அதோட சேர்த்து ஒரு செய்தி வருது, நபியே உங்களோட மனைவி ஹதீஜாவுக்கு சொல்லுங்க, முத்தால பல சொண்டு ரெடியா இருக்குது. ஹதரத் ஹதீஜாவுக்கு சுவர்க்கத்தில வாழ்றதுக்கு ஒரு மாளிகை தயார், அந்த மாளிகை முத்தால தயார் பண்ணப்பட்டிருக்குது. அந்த மாளிகையில உள்ள சிறப்பு என்னவென்றா,
எந்த இரைச்சலும் சத்தமும் இல்லை. லா சஹ்பஃபியா. இப்ப ஆய்வாளர்கள் தேடுறாங்க, இந்த ஸ்பெஷல் ஏற்பாடு எந்த டிஸ்டர்பும் இல்லாம சத்தம் இல்லாம நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கிற சொர்க்கம் ஏன் கதீஜாவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு? இமாம் சுஹைலி ரஹ்மத்துல்லாஹி அலை சிறந்த ஒரு வரலாற்றாசிரியர், அவருடைய வரலாற்று நூல் இருக்குது அர் ரவுதுல் உனுஃப். இந்த கிதாபில் எழுதுறாங்க, கதீஜா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சப்தம் இல்லாத சொர்க்கம் ஏன் கிடைச்சிச்சுன்னா, தன்னுடைய கணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வயதில கூடினவங்க, செல்வத்தில கூடினவங்க, அனுபவத்தில கூடினவங்க, அவங்களோட மனைவிமார்கள்லேயே அதிகமான காலம் ரசூலுல்லாவோட வாழ்ந்தவங்க. அவ்வளவு காலம் இருந்தாலும் நபீன முன்னால சத்தம் போட்டு பேசலையா? கணவருக்கு முன்னால சப்தத்தை உயர்த்தி பேச இல்லை, அதுக்கு கிடைச்ச கூலிதான் சப்தம் இல்லாத சொர்க்கம். நான் சொல்லல, என்ற புறத்தால இமாம் சுஹைலி அர் ரவுதுல் உனுஃபன்ற நூல்ல இதை எழுதியிருக்கிறான். நபியோட வாழ்ந்த, அவங்களை விட வயதில கூடின ஹதரத் ஹதீஜாவும் கபருக்கு போக முதல்ல சுவர்க்கம் என்ற இன்ப செய்திய காதால கேட்டுட்டு போனாங்க. ரசூலுல்லாவை விட 45 வயது இளமையான ஹதரத் ஆயிஷாவும் சொர்க்கவாதி என்ற செய்தியை கேட்டுக்கொண்டுதான் உலகத்தை விட்டு போனாங்க. சஹீஹான ஹதீஸ்ல இருக்குது, ஆயிஷா ஃபில் ஜன்னா, ஆயிஷா சொர்க்கவாதி என்று சொன்னாங்க. இந்த பகுதியை சிந்தனை பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாள் எஞ்சி இருக்குது உலகத்தில் வாழ. 25,000 நாட்களை விட அதுக்கும் மேலாக உலகத்தில் வாழ்றது இந்த காலத்தில் பெரிய ஒரு சாதனை. 50,000 நாள் கூட உலகத்தில் வாழ போறல நாங்க. 100,000 நாள் என்பது கனவு. வாழ போறதே ஒரு 25,000 பகல், 25,000 இரவு. கட்டின வீட்டில் 25,000 இரவு தூங்க கிடைக்குது இல்ல, கட்டின சமையல் அறையில 25,000 பகல் சாப்பாடு சாப்பிட கிடைக்குது இல்ல, அதிலையும் எத்தனையோ 1,000 நாட்கள் கழிந்து முடிந்து விட்டது. எஞ்சி இருக்குது கொஞ்சமான நாட்கள். இந்த நாட்கள்லையாவது நிரந்தரமான இடத்துக்கு, அந்த இடத்தினுடைய வெற்றிக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு கொண்டு போங்க. அதுக்காக ஈமான சரி பண்ணுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது போல முன்னுக்கு இருக்கக்கூடிய ஃபித்னா காரர்களை பார்த்து பார்த்து உங்களோட உடைய நடைய மாத்தி கொள்ளாதீங்க. பின்ன திரும்பி பாருங்க. உலகத்தில் எல்லாரும் முன்ன பார்த்து பார்த்து போறாங்க. அதுக்கு பெயர் வச்சிருக்கிறாங்க முன்னேற்றம் அண்டு, அதுக்கு சொல்லிக் கொள்றாங்க நாகரிகம் அண்டு. அப்படி போறவங்க எல்லாரும் நரகம் என்ற குழியில விழ போறாங்க. பின்ன பார்த்து பார்த்து சரி செய்யற ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்குதுண்டா? முஸ்லிம்கள் மட்டும்தான். நாங்க பின்ன பார்க்காம முன்னுக்கு போக முடியாது, திரும்பி திரும்பி பார்க்கணும். சஹாபாக்களை பார்த்து பார்த்து எங்களை சரி செய்து வாழ்ந்தால் மட்டும்தான் எங்களுக்கு சொர்க்கம் போயிடும். ஆகவே ஈமானையும் சாலிஹான அமலையும் சரி பண்ணுங்க. இதை சரி செய்யறதுக்கு வழி அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம். அதில் பெருமதியை 4 பேரோட முன்னுக்கு பேசுங்க, உங்களோட உள்ளம் சரி வரும். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் விரும்பக்கூடிய நல் மனிதர்களாக வாழ்ந்து அவனை சந்தோஷப்படுத்திய நிலைமையில் உலகத்தை விட்டு பிரிந்து மறுமையை முழுமையான வெற்றி தரக்கூடிய இடமாக மாற்றிக்கொள்ள அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله وبركاته.